अविलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விரஜ யுவதி சகாயே யவ்வனோல்லாசிகாயே சகல சுபவிலாசே குந்தமல்தாரகாசே நிவசது மம சித்தம் தத்பதாயத்த விருத்தமோ முனி சரசி ஜபானோ நல்த கோபால சூனோ நலம் தரும் நாராயணியத்தில் 87வது தசகத்தை குசேலனுடைய ஒரு விருத்தாந்தமாக பட்டத்ரி அற்புதமாக பூர்த்தி பண்ணார்னு நாம் சிரவணம் பண்ணோம். பாகவதத்தினுடைய சாரம்தான் நாராயணியம். 88வது தசகத்தை தூங்குவதற்கு குருவாயூரில் பட்டத்ரி தயாராகிறார். அதாவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நாராயணியத்தில் இதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நாராயண பட்டத்திரிக்கு அவர் பிறந்த மேல்புத்தூரில் வாத்தரோகம் வந்து அது நிவர்த்திக்காக குருவாயூரப்பனிடத்தில் தான் பாகவதத்தையே நாராயணியமாக சுருக்கி எழுதணும்னு உத்தரவாகி ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு, அதாவது 10 ஸ்லோகங்களோ 11 ஸ்லோகங்களோ சரித்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிண்டே வந்த பட்டத்திரி 88வது தசகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார்னு நாம் சொல்லும்போது 87 நாட்கள் தொடர்ச்சியாக பட்டத்ரி ஒரே இடத்துல குருவாயூரப்பன் சன்னதியில் உட்காந்து இதை எழுதிட்டுருக்கார். அதனால தான் இன்னைக்கும் குருவாயூரில் நாம் கர்ப்பகிரகத்தை நோக்கி நுழைஞ்சமான இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு பட்டத்ரி மண்டபம்னே பேர். அந்த இடத்துல உட்காந்து தான் எழுதினார். அவர் எழுதியதற்கு அடையாளமாக இன்னைக்கு ஒரு செப்பு பட்டயத்தை பட்டத்ரி நாராயணியம் எழுதிய இடம்னு வச்சிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாதாள அஞ்சனக்கல்லான குருவாயூரப்பன் தலையசைச்சு கேட்கக்கூடியதுதான் நாராயணியத்தினுடைய வைபவம். பாகவதத்தினுடைய சாரம், பாகவதம் பழம்னா அதில் பிழிஞ்செடுத்துட்டு இருக்கக்கூடிய சாறு தான் நாராயணீயம். அதில் 88வது தசகத்தை துவங்கிட்டார் பட்டத்ரி. குருவாயூரப்பா பிராகேவாச்சாரிய புத்திரா கிருதி நிசமனயா ஸ்வீய சக்ஷூணு வீக்ஷாமோ காங்க்ஷல்த்யா மாதுருக்த்யா சுதல புவி பலிமோ பிராப்யதே நார்ச்சிதஸ்தோ தாது சாபத்கிரஞ்ச வித கசிபு பவன் சௌரிஜன் கம்ச பக்னா நானீயைன பிரதர்ஸ்ய ஸ்வபதமனயதாக பூர்வ புத்திரன் மரீச்சே. பாகவதத்தில் சுகபிரம்மம் சொன்னார், குசேலோபாக்யானத்தை முடிச்ச பரீட்சித்து ஆனந்தமாக இதிலேருந்து நீ தெரிஞ்சின்ற நீதி என்ன அப்படின்னு சுகர் கேட்டதுக்கு பரீட்சித்து மகாராஜா சொன்னார், ஒரு மனுஷியனுக்கு வாழ்க்கை மாறலாம், வாழ்க்கையினுடைய வசதிகள் மாறலாம், அது உயரலாம் இல்லை குறைஞ்சு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை மாறுத்தேன்றதுக்காக ஒரு மனுஷியன் மாறக்கூடாது, அந்த மனுஷியன் தன்னுடைய சுய சிந்தனையோடையே இருக்கணும்ன்றத உயர்ந்த பாடமாக நான் தெரிஞ்சின்றேன்னு சொன்னானாம். இங்க பட்டத்ரி ஆரம்பிக்கக்கூடிய 88வது தசகத்துக்கு சந்தான கோபால உபாக்கியானம்னு பேர். உயர்ந்த ஒரு உபாக்கியானம். அதுல இரண்டு இடங்கள்ல தேவகியினுடைய 6 புத்திரர்கள் மரித்ததை அவர்களுக்கு மீட்டு கொடுப்பதும்,
ஒரு பிராமணருடைய மரித்த பிள்ளையை அர்ஜுனனுக்காக மீட்டு கொடுப்பதும் அது போன்ற உபாக்கியானங்கள் வரதனால சந்தான கோபால உபாக்கியானம்னு பிரசித்தி. இந்த உபாக்கியானத்தை கேட்கறதுனால அவரவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் பிள்ளைகள் பரம சௌக்கியத்தோடு இருப்பா, யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. அது மட்டுமல்ல, புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த தசகத்தை பாராயணம் பண்ணுறதுனாலோ இல்லை இதை உட்காந்து ஸ்ரவணம் பண்ணுறதுனாலோ குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணனாக இருப்பதனால அந்த பாக்கியத்தை அளிக்கிறான் அப்படின்ற உயர்ந்த ஒரு பலனை பாராயண கிரமத்தாலும் ஸ்ரவண கிரமத்தாலும் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்லோகம் இது. பட்டத்திரி சொல்றார் குருவாயூரப்பா, பிராகேவாச்சாரிய புத்திராகிருதி சமனஜாக ஸ்வீய சூனு வீக்ஷாமாம். தேவகி கண்ணனுடைய சரித்திரத்தில் ஒரு கதையை கேள்விப்பட்டாளாம். அதாவது இவர் குருகுலவாசம் சாந்திபினி மகரிஷியனிடத்தில் கண்ணன் போனார், என்ன குரு தட்சிணை வேணும்னு கேட்டார். அப்போ தன்னுடைய பிராணன் போன தன்னுடைய குழந்தைய மீட்டு தரணும்னு சொல்ல சளைக்காத கண்ணனும் யமலோகத்துக்கு போய் அவருடைய பிள்ளைய குருவனிடத்தில் மீட்டு கொடுத்தார். இந்த கதை ஞாபகத்துக்கு வந்துடுத்து தேவகிக்கு. அதனால ஒரு நாள் துவாரகையில் கண்ணனிடத்தில் வந்து கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாலாம். என்னன்னு கேட்டார், எனக்கும் அதே மாதிரி உனக்கு முன்னாடி 6 பிள்ளைகள் பிறந்து கம்சன் கத்தியால் அழித்து அழித்து அவர்களை வதம் பண்ணியிருக்கான், நீ தான் குழந்தைய மீட்டுன்னு வந்து காட்டுறியாமே, அதனால உன்னுடைய சகோதரர்களான அந்த 6 பேரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அம்மா ஒரு பிரார்த்தனையை வச்ச உடனே, ஆகா, குருவுக்கு அவருடைய ஒரு கடமையை நீக்கி அவரை திருப்திப்படுத்தினோம். அதை விட முக்கியம் அம்மா மாதிருதேவோ பவா பிதிருதேவோ பவா அப்புறம் ஆச்சாரிய தேவோ பவா, அதனால அம்மாவுக்கும் நாம திருப்தியை அளிக்கணும்னு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கோ, அந்த 6 குழந்தைகளும் எங்க இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன்னு சொல்லி குருவாயூரப்பா உடனே கிளம்பினாயாமே அப்படின்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம முடிச்சிடலாம். திருக்கோயிலானது சென்னையில் ஆவடி பஸ் டிப்போவுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய ஆவடி முரளி கிருஷ்ணா மந்திரின் தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதோ நாம் திருக்கோயிலை அடைந்து விட்டோம். அழகான 3 முகப்புகள் வட இந்திய திருக்கோயில்கள் அமைந்திருக்கக்கூடிய பாணியில் அமைய பெற்றுள்ளதை காண்கிறோம். இதோ நடு முகப்பிலே சிறிய கண்ணன், அவன் வேணுகோபாலனாக பசுமாடு அரவணைக்க புல்லாங்குழலை ஏந்தி நம்மை வரவேற்க அவருக்கு கீழே சங்கு சக்கரம் இருபுறமும் பளிச்சிட திருமன்காப்பும் திவ்ய தரிசனத்தை அளிக்க அதற்கு கீழே வட இந்திய பாணியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்வஸ்தி சின்னங்கள் பளிச்சிட நாம் இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். பக்தர்களே, இது சிவா விஷ்ணு திருக்கோயிலாக அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே இங்கு விநாயகர், முருகர், சிவன், பார்வதி, தட்சிணாமூர்த்தி, சீரடி சாய் இவர்களுடைய பிரதிஷ்டைகள் தனித்தனி சன்னதிகளாக ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கண்ணனோடு கூட பிறந்தவள் யோகமாயையான காளி. இவள் கண்ணபிரானின் உத்தரவால் யசோதைக்கு பெண்ணாக பிறந்து நந்தகோகுலத்தில் இருந்தவள். நம்முடைய நாராயணியத்திலே என்ன ஒரு ஒற்றுமை! இப்போதுதான் தேவகி கம்சன் அழித்த 6 குழந்தைகளைத்தான் காண வேண்டும் என்று கண்ணனிடத்திலே தன்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கின்றாள். அதே போன்று அவள் யோக மாயையாக கண்ணனுடைய உத்தரவினால் யசோதைக்கு பிறந்து தேவகியினுடைய மகளாக கம்சனுக்கு கணக்கு காட்டுவதற்காக வந்தவள். அதனால் முரளி கிருஷ்ணா மந்திரில் அவனுடைய சகோதரியாக காளியாக யோக மாயையாக இங்கு ஆச்சரியமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள். இவர் தனி சன்னதியோடு பளிங்கு கண்ணாலான திருமேனியோடு அபய கஸ்தத்துடன் 8 திருக்கரங்கள் பளிச்சிட அதற்குண்டான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நீல பட்டுடுத்தி கிரீடம் தரித்து சாந்தமான ஒரு திருமுகத்துடன் உயர்ந்த சேவையை நமக்கு அளிக்கின்றாள். வசுதேவர் கண்ணனை யசோதையினுடைய கிரகத்திலே விட்டு அங்கிருக்கக்கூடிய அஷ்டபுஜ வைஷ்ணவ துர்கையான இவளை மீண்டும் மதுராபுரிக்கு எடுத்து வந்த சரித்திரம் நமக்கு தெரிந்தது. அவளையே இப்போது முரளி கிருஷ்ணாவோடு சேர்ந்து நாம் யோகமாயையாக தரிசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலிலே மற்றொரு தனி சன்னதியிலே கல் விக்கிரகமாக
விஷ்ணு துர்கையானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு உயர்ந்த தரிசனத்தை அளிக்க துர்கையை தரிசித்தனாம். இதே பாவத்திலே நாராயணியத்தின் 88வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். அம்மா அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு கேட்ட உடனே கண்ணன் அப்படி தீர்க்க சிந்தனையினால அந்த ஆறு பேரும் எங்க இருக்கா அப்படின்னு யோஜனை பண்ணாராம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது சுதல லோகத்துல பலி சக்கரவர்த்தியினுடைய ஊர்ல இந்த ஆறு பேரும் இருக்கா. அதனால பலி சக்கரவர்த்தி நம்ம இடத்துல பரம பக்திமானாக இருக்கிறவன். போனாலே அந்த குழந்தைகளை கேட்டா நம்ம கிட்ட கொடுத்துட போறார், அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு இவருக்கு உடனே சந்தோஷம். நான் வரேன்னு அந்த பலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய சுதல லோகத்தை நோக்கி குருவாயூரப்பா நீ கிளம்பி போயின்னு இருக்க. அப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, இந்த ஆறு பேரும் பலி சக்கரவர்த்தியினுடைய ஊருக்கு எப்படி போனா, சுதல லோகத்துல எங்க இருக்கா? உண்மையா இவர்களுடைய சரித்திரத்தை நம்ம சிந்தனை பண்ணோம்னு சொன்னால், இவர்கள் மரீச்சி அவருடைய மனைவியான ஊர்னை இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த ஆறு பேரும், மகா தபஸ்விகள். அவ நேர வைகுண்டத்தை அடையறதுக்காக ஒரு பெரிய அனுகிரகத்தை மரீச்சியனிடத்துல வாங்கிட்டு போயின்னு இருக்கச்சே போராத காலம் அவ பிரம்மலோகத்துக்கு போனா, பிரம்மா அங்க தபஸ் பண்ணியிருந்தார், அவர் நாலு தலையோட இருக்கிறத பார்த்த உடனே அவர் இடத்துல போய் அவரை கிண்டலாகவும் வேடிக்கையாகவும் பேச ஆரம்பிச்சாலாம். இதனால பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, நீங்க அசுர குலத்துல பிறக்க வேண்டியதுன்னு சாபத்தை கொடுத்துட்டார். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார், பகவான் கண்ணனால உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு மோட்சம் கிடைக்கும்னு. அதனால அத மரீச்சி புத்திராள் பிரம்மாவனுடைய சாபத்தினால ஹிரண்யகசிபனுடைய பிள்ளையாக பிறந்தா. அங்க அவ இருக்கிற சமயத்துல கண்ணன் தான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கச்சே யோக மாயையினால கவரப்பட்டு அவர்கள் ஆறு பேரும் தேவகியினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒவ்வொருவராக பிறந்து கம்சனால் அழிக்கப்பட்டார்கள். அவ்வாறு அழிக்கப்பட்ட உடனே மகாபலியினுடைய வம்சமே ஹிரண்யகசிபனுடைய வம்சம் தானே, பிரகலாதனுடைய பேரன் தானே மகாபலி. அதனால ஹிரண்யகசிபனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணார், கம்சனால் அழிக்கப்பட்ட இவர்களுக்கு உருவத்தை கொடுத்து நேர மகாபலியினுடைய ஒரு ஊர்ல அவன் பாகவதோத்தமனா இருக்கிறதுனால சுதல லோகத்துக்கு அவர்களை அனுப்பிச்சது தான் சரித்திரம். அதனால நேர குருவாயூரப்பா நீ சுதல லோகத்துக்கு போனேன், உன்னை பார்த்த உடனே மகாபலிக்கு பரமானந்தம், ஆகா கண்ணனே நம்மளை தேடி வந்திருக்காரு, வாமனாக நமக்கு வந்து அனுகிரகத்தை பண்ணார், குள்ளனாக வந்து அனுகிரகித்தவர், கள்ளனாக தான் பல லீலைகளை பண்ண கண்ணனாகவும் இங்க நம்மளை தேடி வந்திருக்காரு, இரண்டு ரூபத்தையும் நாம் அவருடைய திருவடிகளை அலம்பி உண்மையான ஒரு பாத பிரஷ்டம் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க கூடிய பரம பாக்கியத்தை அடைஞ்சமேனு மகாபலி வரவேத்து, குருவாயூரப்பா உங்களுக்கு பலவிதமான பூஜைகளை பண்ணிட்டு இருக்கார், எதுக்காக வந்தேன்னு உங்களை கேட்க ஆரம்பிக்க நீயும் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறையாமே அப்படின்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இப்போது நாம் ஆவடியில் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய முரளி கிருஷ்ணா மந்திரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய நித்ய கல்யாண பெருமாள் மகாலட்சுமி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.